திமுக கட்சிக்குள்ள வந்து பெரிய குழப்பம் நீடித்துக் கொண்டிருப்பது கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் வேண்டும். ஒரு வார்த்தையில் ஸ்டாலின் அவர்களால் இதை நிறுத்த முடிகிறதா இல்லையா? அப்ப உதயநிதியை வந்து அமைச்சராகணும் துணை முதல்வர் ஆகணும்ட்டு ஒவ்வொரு மந்திரியா பேசிட்டு இருக்கிறத ஏன் வந்து ஸ்டாலின் கண்டிக்கல? டிஎம்கே பிரைவேட் லிமிடெட், எனக்கு பிறகு என் பையன் சிஓ வருவான், நீங்க சொல்லிட்டு போயிடுங்க, நாங்க யாருமே கேள்வி கேட்க போறதில்லை. நேற்று வரைக்கும் சினிமா, கட்சியில ஜாயின் பண்ணவன இளைஞரணி, அடுத்தது எம்எல்ஏ, அடுத்த அமைச்சர்னு சொன்னா அப்ப இது வாரிசார செல்லும் பார்க்காம ஏன் வந்து கட்சியினர் வந்து இப்போ ஒரு கனிமொழி அவர்களும் திமுக வாரிசுதான், உதயநிதியும் திமுக வாரிசுதான், பிடிஆர் அவர்களே நான் இந்த பணியிலிருந்து விலகி கொள்கிறேன் என்று அவராக ஐடி விங் பதவி எனக்கு வேணாம் என்று சொன்னால் கூட தலைமை வந்து அவரை வந்து இல்லை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எல்லாரும் நான் என் கட்சி எனக்கு பதவி கொடுத்துட்டு எல்லாரும் ஆசைப்படுவான், ஏன்னா 10 வருஷம் ஆட்சி இல்லாம இருந்த கட்சி இதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் சமாளித்து தான். சிலிண்டருக்கு மானியம், பெட்ரோலுக்கு 10 ரூபாய் குறைக்கிறேன், டீசலுக்கு 5 ரூபா குறைக்கிறேன், குடும்பத் தலைவர்கள் மாதமாக 1000 ரூபாய் பணம், மாதமாக 1000 ரூபாய் எந்த கவர்மெண்ட் கொடுக்க முடியும்? வணக்கம் தலையங்கம் நேயர்களே, இந்த வார அரசியலில் நம்முடன் இன்று இணைந்திருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள், மூர்த்த பத்திரிகை. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் சார். சரி, இப்போ திமுக விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து தனக்கென்னோட ஒரு இடம் பிடிக்க பார்க்கிறாரா, இல்லை அவர் வந்து ஓரங்கட்டப்படுகிறாரா உதயநிதி அவர்களால், அவர்களுக்காக ஓரங்கட்டப்படுகிறாரா? இப்போ அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது சார் இப்போ வந்துட்டு அவர்களுக்கு? திமுக கட்சிக்குள்ளே வந்து பெரிய குழப்பம் நீடித்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் வேண்டாம். எப்போவுமே வந்து ஒரு கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கிறத விட ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் வந்து சிக்கல்கள் அதிகரிக்கும். ஏன்னா எல்லாரும் அதிகாரத்தை பங்கு போட்டுக்கிறதுக்காக வந்து வருவாங்க, அதிகாரத்தை பங்கு போட்டுக்கொள்ளும் போது வந்து போட்டி பொறாமைகளும் வந்து இயல்பாக நடக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் வந்து கனிமொழி தன் மகனுக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்று திரு ஸ்டாலின் அவர்கள் கருதுகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா வெளிப்படையாகவே இன்றைக்கி வந்துருச்சு, கத்திரிக்கா முத்திருச்சு, இன்றைக்கி கடை விதிக்கு வந்துருச்சு. அரசல் புரசலாக கட்சி இல்லை, கட்சிக்கு உள்ளாக பேசி கொண்டிருந்த விவகாரங்கள்லாம் இன்றைக்கி வெளியில் வந்துருச்சு. மகளிர் அணியில் நடக்கக்கூடிய சிக்கல்கள், அண்ட் உதயநிதியை ப்ரொமோட் பண்றதுக்கு இவங்க எல்லாருமே பண்றது, மூத்த அமைச்சர்களே உதயநிதியை அமைச்சர் திட்டமிட்டு முதல்வரையும் மீறி அவரை ப்ரொமோட் பண்றாங்க. முதல்வரை மீறி இல்ல, முதல்வர் ஆசையோடு ப்ரொமோட் பண்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். முதல்வரை மீறி எல்லாம் ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசினா எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? புரியுதுங்க. உங்களுக்கு திரு பிடிஆர் அவர்கள் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கன்ற ஒரு விமர்சனம் அவர் மீது தொடக்கத்தில் வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்ப பிடிஆர் மாதிரி எல்லாத்தையும் சண்டை போடுறாரா? இப்பவும் பிடிஆர் அவர்கள் ட்வீட் எல்லாம் போடுறாரு, பட் யார்ட்டையாவது சண்டை போடுறாரு? அவரு இல்லை, இப்போ சமீப காலமாக இல்லை, இந்த மாதிரி எதுவும் அது வந்து 3-4 மாசம் 3 மாசமாக எதுவும் இல்லை. அப்போ கட்சி தலைமையை கூப்பிட்டு அவரை சொல்லியிருக்காருன்னு தானே புரிஞ்சுக்க முடியும். ஒரு வார்த்தையில் ஸ்டாலின் அவர்களால் இதை நிறுத்த முடிகிறதா இல்லையா? அப்போ உதயநிதியை வந்து அமைச்சராகணும் துணை முதல்வர் ஆகணும்ட்டு ஒவ்வொரு மந்திரியாக பேசிகிட்டு இருக்கிறத ஏன் வந்து ஸ்டாலின் கண்டிக்கல? அவர் அதை விரும்புகிறார், அல்லது அவர் சொல்லி தான் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள், இது ரெண்டில் ஒன்று தான். ஸோ கட்சியில் வந்து திருமதி கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட போட்டின்ற செய்தி வெளியில் வந்துருச்சு. இதை தடுக்க ஸ்டாலின் அவர்கள் முயலாத போது அவரோட ஆசையோடு தான் இது நடக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆட்சிக்கு வந்த இந்த 8 மாத காலத்தில் கட்சிக்குள் ஏராளமான குழப்பங்கள் நீடிக்கின்றன. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியில் செலுத்தும் கவனத்தை திமுக கட்சித் தலைவராக அவர் செலுத்தவில்லை என்பதைத்தான் இந்த 8 மாத காலங்களில் கட்சியில் நீடிக்கக்கூடிய குழப்பங்கள் நமக்கு காண்பிக்கின்றன. இது எந்த கட்சிக்குமே நல்லது கிடையாது. நான் சிஎம்மா இருக்கேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்ட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரே ஆனால் அப்போ கட்சிக்கு வேற தலைவர் போட்டுருங்க, இந்த கேள்வி இயல்பாக வரும் இல்லை? அதெல்லாம் வந்து ஒரு முதல்வராக இருப்பவர் சொல்ல முடியாது. கட்சி வேலையும் பார்க்கணும், முதல்வர் வேலையும் பார்க்கணும், ரெண்டையும் சேர்த்து பார்த்தாதான் ஸ்மூத்தாக வந்து ஒரு வண்டி ஓடும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா தண்டவாளத்தோட இரு ட்ராக்ஸ் மாதிரி அது, கட்சி ஆட்சி அப்படின்றது ரெண்டையும் சேர்த்து தான் இழுத்துட்டு போகணும். நான் ஒரு ட்ராக்கை மட்டும் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு ட்ராக் பெரும் குழப்பம் நீடிக்கிறது என்பதில் சந்தேகம். திரு கருணாநிதி அவர்கள் இருந்தபோது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடந்ததில்லை. அவர் வந்து ஸ்டாலினை வந்து அது ஒரு ஒரு ஜாஸ்தி மிகைப்படுத்தவே இல்லை. அந்த டைமில் வந்து அவர் தான் முக்கிய, கருணாநிதி அவர்கள் மட்டுமே முக்கியத்துவத்தில் இருந்தார். ஆனால் ஒரு முதலாளித்துவம் வாய்ந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா அவர்களின் வாரிசுகள் வந்து மகனோ மருமகனோ அவர்கள் வந்து அடுத்து அவர்களை பின்தொடர்ந்து வந்து அவர்கள் கட்சியின் பெரிய பொறுப்பை எடுப்பது வந்து தவறா இல்லை தவறு இல்லையா? அதில் வந்துட்டு தவறா தவறில்ன்றதுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது. அப்போ வந்து நீங்கள் இது ஒரு முற்போக்கு இயக்கம், திராவிட இயக்கம், ஜனநாயக கட்சியெலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. டிஎம்கே பிரைவேட் லிமிடெடு, எனக்கு பிறகு என் பையன் சிஓ வருவான், நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க, நாங்கள் யாருமே கேள்வி கேட்க போகிறதில்லை. நீங்கள் தான் வந்து ஜனநாயக கட்சி, சுயமரியாதை கட்சியெலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. யாருமே வந்து இந்த பாருங்க, நீங்கள் வாரிசு அரசியல்லாம் இந்தியாவில் எல்லா கட்சியிலையும் இருக்குங்க,
ஏன் வந்து ஒரு சில கட்சிகளில் பெரிய அளவில் குறைகள் வருவதில்லை, உங்கள் கட்சியின் மீது ஏன் இவ்வளவு விமர்சனம் வருகிறது? ஸ்டாலினை ஏன் வந்து வாரிசு அரசியல் யாரும் விமர்சனம் பண்றதில்லை? 40 வருஷம் வெயிட் பண்ணார் இல்லையா, இளைஞரணியை உருவாக்கினாரு, கட்சிக்காக வேலை செஞ்சாரு, அண்டு எம்எல்ஏ ஆனாரு, மேயர் ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆனாரு, இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்காரு. நேற்று வரைக்கும் சினிமா, கட்சியில் ஜாயின் பண்ணோன்னா இளைஞரணி, அடுத்தது எம்எல்ஏ, அடுத்த அமைச்சர்னு சொன்னா, அப்போ இது வாரிசார செல்லு பார்க்காம திறமையால் உதயநிதி பூமி கடியிலிருந்து வளர்ந்தார்னு யாராவது சொன்னாங்கன்னா அது திமுககாரன் நம்புவான், நான் நம்ப மாட்டேன், மக்களும் நம்ப மாட்டார்கள். இதன் காரணமாக தான் இந்த விமர்சனங்கள்லாம் வருகின்றன. இதை ஸ்டாலின் அவர்களே புரிஞ்சுக்கணும், ஏன்னா அவரே அனுபவிச்சுட்டு வந்தவர் தானே, எவ்வளவு போராடி இருப்பார், எப்படியாவது தலைமை பதவி வரணும்னு. கலைஞர் உயிரோடு இருந்த வரைக்கும் கொடுத்தாங்களா? கொடுக்கல. அப்ப நீங்க மட்டும் ஏங்க வந்து எடுத்த உடனே தூக்கி எல்லா பதவியிலையும் உங்கள் தலைவர் உங்கள் மகன் மீது மகனுக்கு அளிக்கிறீர்கள். சொத்து பாதுகாப்பு குழுவில் உதயநிதி, திமுக ட்ரஸ்ட்ல உதயநிதி, முரசொலி அறக்கட்டளையில் உதயநிதி, முரசொலியோட எம்டி உதயநிதி, இப்ப ரைசிங் சென்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதுல உதயநிதி, இளைஞரணிக்கு உதயநிதி, எளிதாக ஜெயிக்கக்கூடிய சேப்பாக்கன் தொகுதி உதயநிதி, அடுத்த அமைச்சர் உதயநிதி. நான் கட்சிக்காரனே பேசுவானா? பேச மாட்டேன். பிற திமுக பிற மூத்த தலைவர்களுக்கே இது ஒரு அதிருப்தியா இருக்கா? அதிருப்தியா இருக்கும், வெளியில பேச மாட்டாங்க, ஏன்னா அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, வெளியில பேச மாட்டாங்க. பேசினா ஏன்னா இது நடப்பவை அனைத்துமே ஸ்டாலின் சம்மதத்தோடு நடக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியும்ல. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்கலாமா இல்லையா? ஏன் வந்து கட்சியினர் வந்து இப்போ ஒரு கனிமொழி அவர்களும் திமுக வாரிசு தான், உதயநிதியும் திமுக வாரிசு தான், ஏன் வந்து கனிமொழியோட படம் வந்து எல்லா புகைப்படங்களிலும் இடம்பெறாமல் உதயநிதி படம் மட்டும் இடம்பெறுகிறது? ஸ்டாலின் இந்த கூட்டு கண்டிச்சானா கட்சிக்காரன் அடிப்பான போஸ்டர், அப்போ அவர் இதை என்கரேஜ் பண்றாரு இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு அதனால தான் மூத்த அமைச்சர்கள் நம்ம பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு அமைதியாக இருக்கிறதோ இல்லை உதயநிதிக்கு புகழ் பாடுவது தான் ஒரே வழின்ட்டு அவங்க பண்றாங்க. இதை ஸ்டாலின் என்ஜாய் பண்றாரு, வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இப்போ உங்கள் ட்வீட் ஒன்று பார்த்தோம் சார், இப்போ உதயநிதி புகழ் பாடினால் பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வைக்கப்பட்டிருப்பார் அப்படின்றத ஒன்று நீங்கள் ட்வீட் பண்ணியிருந்தீங்க. இப்போது ஐடி விங் ஒன்று ஹெட்டாக இருந்து இப்போ பிடிஆர் அவர்கள் வந்து விலகி விட்டார். இப்போ வந்துட்டு இப்போ ஐடி விங்கின் வேலை தான் என்ன சார்? இப்போ வந்து அந்த பிடிஆர் அவர்கள் வந்து இப்போ என்ன நடந்துச்சு? பிடிஆர் வந்து தொடர்ந்து அவமதிக்கப்படுகிறார்களா? இதில் வந்துட்டு அவமதிக்கப்படுகிறார்கள்லாம் நான் வந்து அந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த விரும்பவில்லை. பட் பிடிஆருக்கு அதே நேரம் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லைன்றதை நான் ஏற்றுக்கொள்வேன். பிடிஆரே இதை ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறேன், வெளிப்படையாக அவர் சொல்ல மாட்டார். அண்டு இந்த 2019 தேர்தலிலும் சரி 2021 தேர்தலிலும் ஐடி விங் ஒரு பங்கை இந்த திமுகவின் வெற்றிக்கு ஒரு சிறிய கான்ட்ரிபியூஷனாக ஐடி விங்கும் கொடுத்தது அப்படின்றதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. நிதியமைச்சர் ஆன பிறகு திரு பிடிஆர் அவர்களோட பணிச்சுமை கூடுதலாகி இருக்கிறது என்பதையும் யாரும் மறுக்க மாட்டார்கள். பிடிஆர் அவர்களே நான் இந்த பணியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவராக ஐடி விங் பதவி எனக்கு வேணாம் என்று சொன்னால் கூட தலைமை வந்து அவரை வந்து இல்லை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், இல்லை அவராக வந்து இல்லைங்க எனக்கு வேணவே வேணாங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்து வேறு நபரை நீங்கள் நியமித்தால் பரவாயில்லை. ஆனால் இதுவரையில் பிடிஆர் எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போகும்போது அவங்க வாங்க 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 உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, வாங்க காற்று சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கும் கதவுக்கிட்டே நின்று பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு. அது போல் ஒரு ட்ரீட்மெண்ட்டு பிடிஆருக்கு அளிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுகிறது. அதன் காரணமாகத்தான் அவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இன்னொன்று, பிடிஆர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் என்ற செய்தி ஊடகங்களில் வந்தவுடனேயே தலைமை வந்து இதை மறுத்திருக்கணும்ல, அப்போல்லாம் பிடிஆர் ராஜினாமாலாம் பண்ணலங்கன்னு சொல்லியிருக்கணும். செய்தியும் மறுக்கலை, இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்பான எந்த எதிர்வினையும் எந்த தரப்பிலிருந்தும் வரவில்லை. அடுத்த தலைவருக்கே போயிட்டாங்க, அடுத்த தலைவர் திரு டிஆர்பி ராஜாவை நியமிக்கிறோன்றவர்களுக்கு போயிட்டாங்க. திரு டிஆர்பி ராஜா போய் பிடிஆரையும் பார்த்துட்டு வந்துட்டார், பார்த்துட்டு எனக்கு ஆசி வாங்குங்கிற மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பிடிஆர் அவசியம் இல்லை, கட்சி பதவிக்கு பிடிஆர் அவசியம் இல்லை. நான் இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியில் கவனம் செலுத்தும் அளவுக்கு கட்சி பதவியில் கவனம் செலுத்தவில்லைன்னு சொன்னால் அதோட விளைவு தான் இதெல்லாம். ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சிஎம் ஆனவுன்னே ஆட்சி வேலை தான் பார்ப்பேன், கட்சி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் நீங்கள் சந்திக்கணும். இது மட்டும் இல்லை, இன்னும் பல பல சிக்கல்கள்லாம் வரும் பாருங்கள். ஏன்னா ஒரு கட்சி ஆட்சியில் பதவியில் இருக்கும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். எல்லாரும் நான் என் கட்சி எனக்கு பதவி கொடுத்துட்டு எல்லாரும் ஆசைப்படுவான், ஏன்னா 10 வருஷமும் ஆட்சி இல்லாமல் இருந்த கட்சி. இதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் சமாளித்து தான் ஆகணும். கட்சியின் ஹார்மோனியை உடைக்காம அவர் வந்து இப்போ கொண்டு போகணும். இப்போ அதில் வந்துட்டு எல்லா கட்சிக்கும் அதை செய்யணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஒன் மேன் ஷோ தான், ஸ்டாலின் தலைமையில் தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அப்போ கட்சியில் என்ன குழப்பம் நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பாக. அதை தெரிஞ்சுக்காமல் அதை பற்றி நீங்கள் கண்டுக்காமல் நான் ஆட்சியை மட்டும் பார்க்குறேன், ரோட்டில் போகிறவங்களுக்கு மாஸ்க் போட்டு விடுறது தான் என்னோட ஒரே பணி அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சிக்கல்கள்லாம் இன்னும் அதிகரிக்கும். ஸ்டாலின் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். புரியுது சார்.
ஸோ இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சார், அதிமுக ஆட்சியின் போது பொங்கலில் வந்து காசு கொடுத்து பணப்பரிசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, டாஸ்மாகை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இப்போ அது இப்போ சம்மந்தமாக எதுவுமே அது நடந்த மாதிரி தெரியல. அவர் ஆட்சியில் வந்துட்டு எதிர்கட்சியை வலியுறுத்தினப்போ அவர் ஆட்சியில் அவரே இது செஞ்சுருக்கலாம், அது ஏன் செய்யவில்லை? இதுக்கு தான் கிருஷ்ணா, எதிர்கட்சியாக இருக்கிறோன்றதுக்காக வாய்க்கு வந்த வாக்குறுதி எல்லாம் அள்ளி வீசினீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சங்கடங்களெல்லாம் நீங்கள் சந்திக்க நேரம். கடந்த ஆண்டு பொங்கலுக்கு தான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி 2500 கொடுக்கும்போது இது 10, அது 5000 கொடுக்குன்னு கேட்டாரா? இன்றைக்கி 1000 கொடுக்க முடியுது அவங்களால. எதிர்கட்சியில் இருக்கீங்க, ஆட்சியில் வந்து ஆட்சியோட என்ன நிதி நிலைமைன்றது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கூட்டுறவு கடனை மொத்தமாக நான் ரத்து பண்ணுறேன், வீட்டில் நகை வச்சுருந்தீங்கன்னா கொண்டு போய் அடகு வைங்க, சிலிண்டருக்கு மானியம், பெட்ரோலுக்கு 10 ரூபா குறைக்கிறேன், டீசலுக்கு 5 ரூபா குறைக்கிறேன், குடும்பத் தலைவர்களுக்கு மாதமாக தான் 1000 ரூபா, நான் மாதமாக தான் 1000 ரூபா எந்த கவர்மெண்ட்டை கொடுக்க முடியும்? இன்னொன்று 5 பவுன் நகைன்னா 2 லட்சம் ஆச்சா? 2 லட்சம் ரூபா சேவிங்ஸ் வச்சுருக்கிறவன் வறுமை கொட்டு கீழே இருக்கணும்னா அவன் கடன் எதுக்கு தள்ளுபடி வரணும்? உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற அண்டாவெல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கிற ஏழைகள் இருக்கிறார்கள், 2 லட்சம் ரூபா நகையை போய் அடகு வைக்கிறவன் ஏழை, அவன் கடனை எதுக்கு அரசு தள்ளுபடி பண்ணணும்? இதெல்லாம் என்ன வாக்குறுதி? நீட்டுக்கு நீங்கள் முதல் நாள் வந்து முதல் கழித்து போட்டுருவீங்களா? நீட்டுக்கு விலக்களித்து யோசிச்சு வாக்களிக்க வேணுமா? அப்போது ஆட்சிக்கு வரணும்னா எந்த பொய்யை வேணாலும் அள்ளி வீசுவீங்க. அப்படி வீசியதோட விளைவுகளை தான் ஸ்டாலின் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கார். இப்போ கேட்பாங்கல்ல, ஸ்டாலினே கையில் பதாகைகளை பிடித்து வீட்டு வாசலில் போராட்டம் நடத்தியது நினைவு இருக்கா உங்களுக்கு? டாஸ்மாக மூடுன்னு இப்போ மூடுங்க சார், மூட வேண்டியதுனே. இது அதிமுக வந்து அடிமை அரசன் ஸ்டாலின் விமர்சிச்சதா? இவர் ஏன் பண்ணிச்சு போறாரு? மோடி எது கூப்பிட்டு 11 மெடிக்கல் காலேஜ் திறந்து வைக்கிறாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் நிகழ்ச்சின்னா அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மாநில முதலமைச்சர் அவங்க அழைக்கிட்டோம். ஸ்டேட் மெடிக்கல் காலேஜ் திறந்து வைக்க நீங்க மோடியை கூப்பிடுறீங்க? இதைத்தானே எடப்பாடி பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இங்க கருப்பு ஒடி காட்டுங்க, நேற்று காட்ட வேண்டியதானே? எதிர்கட்சியா இருக்கும்போது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா இன்னைக்கு அது உங்களை திருப்பி வந்து சுடும். அதுவும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களுக்கு காலத்துல நீங்க என்னென்ன பேசுனீங்கன்னா எடுத்து போட்டுருவாங்க. நீங்க பொறுப்போடு பேசணும் கிருஷ்ணா. நாளைக்கு நீங்களும் ஆட்சிக்கு வரக்கூடியவர். இப்போ நீங்கள் சீமான் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வாக்குறுதி வேணாலும் அள்ளி கொடுக்கலாம். ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 பவுன் இலவசம் சொல்லிட்டு இன்றைக்கி சீமான் சொன்னால் தான் யாரும் சீரியஸாக எடுத்துக்க போகல, ஏன்னா ஒரு நாளும் ஆட்சிக்கு வரப்போறதில்லை. நீங்கள் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடியவர், எந்த இஷ்யூ எடுக்கிறோம் நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தால் இது கேட்பாங்களே, உங்களுக்கு 5000 ரூபா கொடுக்க முடியுமா கிருஷ்ணா? சாத்தியமாக சொல்லுங்கள். அது அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இல்லை, அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கூட எடுத்துக்கோங்க கிருஷ்ணா. 5000 ரூபா சாத்தியமா? என்ன கோரிக்கை இது? இது போதாது, கூடுதலாக கொடுக்கணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவங்களே 2500 ரூபா கொடுங்க, அதுவும் எலெக்ஷனுக்கு. இப்போ 2022-21 எலெக்ஷன் இல்லாமல் இருந்தால் 2500 ரூபா வந்துருக்காது. எலெக்ஷனுக்காக இதை கொடுக்குறாங்க, நீங்களே எலெக்ஷனுக்காக பேசுனீங்களா? அப்போ நீங்கள் அடுத்த பொங்கல் வந்துருச்சு கொடுங்க. சம்பளம் கொடுக்கறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது கிருஷ்ணா, ஒவ்வொரு மாதமும் அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறது தேர் இஸ் அ ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி. இதெல்லாம் தெரியாம வெளியில உட்கார்ந்துட்டு எப்படி இவ்வளவு வாக்குறுதிகள் அள்ளி வீசினீங்க? அதற்கு உண்டான விளைவுகளை திரு ஸ்டாலின் அவர்கள் அனுபவிக்கத்தான். இன்றைய நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். நன்றி.